நம்ம எதுலேருந்து போவேணா, இதுலேருந்து நேரடியாகவே பார்த்துடலாம் மக்களே. யார் அந்த பொம்மையை தூக்கிப்படுது, யாரோட அந்த பொம்மையை தூக்கிப்படுது அப்படின்னு நம்ம அசீம் கோபமாக கேட்க, நம்ம தனலட்சுமி முன்னாடி வழியை நின்று மறிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கே கையை வச்சு தள்ளுறாருன்னு நீங்களே பாருங்கள் மக்களே. இன்னொரு டைம் வேணாலும் போடுறேன், நீங்களே தெளிவாக பாருங்கள். தனலட்சுமி மேலே தப்பு இருந்தாலுமே ஒரு பொண்ணை எந்த இடத்துல கையை வச்சு தள்ளணும்னு கூட தெரியாமல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை ஓப்பனாக தனலட்சுமி வாயை விட்டு சொல்கிறாங்க, என்ன இந்த இடத்துல தான் கையை வச்சு தள்ளுறான், எந்த இடத்துல கையை வச்சு தள்ளுறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியும் சில பேர் சப்போர்ட்டாக பேச வரவே இல்லை. பிக்பாஸ் இவங்களை கேம் விளையாட சொல்லியிருக்கிறாரா, இல்லை WWE ஃபைட் விளையாட சொல்லியிருக்கிறாரா? தனலட்சுமி மறுபடியும் அழுதுகிட்டே எல்லாருக்கிட்டேயுமே என்னை எந்த இடத்துல கையை பிடிச்சி தள்ளுறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியும் யாருமே பேச வரவே இல்லை, ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர. அதுக்கப்புறம் அசீம் என்ன கேட்குறாருன்னா, எங்களை பிடிச்சி தள்ளினீங்களா, பசங்களை பிடிச்சி தள்ளினா யாரும் எதுவும் கேட்க வரமாட்டீங்க, அதே ஒரு விஷயம் பொண்ணுங்களை பிடிச்சி தள்ளினா மட்டும் எதுக்கு கேட்க வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த கலகலப்பு காமெடி மாதிரி தான், ஏண்டா நீ அம்மாவை இந்த இடத்துல பிடிச்சதே நீ காப்பாற்றுவியோ அப்படிங்கிற ஒரு காமெடி மாதிரி தான். எனக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் வித்தியாசம் இல்லையாடா. ஆக இந்த வட்ட பொம்மையை எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சு விளையாடுங்கடா அப்படின்னு பிக்பாஸ் சொன்னால், நீங்கள் WWE கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, ஆனால் பார்க்குற எங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குடாப்பா. எது எப்படியும் அசீம் தனலட்சுமி அந்த இடத்துல பிடிச்சி ரொம்ப இது பண்ணி தள்ளுனது தப்பு தான். அதே நேரம் பசங்களையும் நிறைய பேர் தள்ளியிருக்கிறாங்க, அதையும் விக்ரம் வந்து கேட்டிருக்கணும், ஆனால் அவரும் கேட்கல. என்னமோ ஒன்று கேம் விளையாடுங்கடானா எல்லாம் அடித்து மழுகட்டி உருண்டுட்டு கடந்துட்டு பிக்பாஸ் ரத்த கலரியாக மாறப்போகுது. இந்த வாரம் கமல்ஹாசன் சார் வந்தாதான் யார் எப்படி எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும்.